வெல்கம் டு எஸ்யூ ஸ்போர்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இப்போ காஷ்மீரில் இருக்கேன், பேட் எடுக்கிறாங்க வந்திருக்கேன். அந்த லெவலுக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய கஸ்டமர் தான் முக்கிய காரணம். என் சப்ஸ்கிரைபர் என்னை என்கரேஜ் பண்ணுற கஸ்டமர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருக்குது, ஒரு 10 ஷாப் இருக்குது நம்மகிட்ட பேட் இருக்காங்க, அவங்க இருந்தேன். ஒரு சில பேர் நம்மகிட்ட எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவங்க பெருக்கிறது இல்லை ஒரு சில இஷ்யூனால். நம்ம சைடு மிஸ்டேக் இருக்குது, அவங்க சைடு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நம்மளை என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வரைக்கும் வந்திருக்கேன், ஒரு 1200 பேட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ப்ராசஸிங் போயிட்டுருக்கு எல்லா ஒர்க்கும், ஹேண்டில் ஃபிக்ஸிங்கு, ஸ்கூப் போடுறது. பார்த்தீங்கன்னா நார்மல் பேட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நிறையா கஸ்டமர் நம்மளை வந்து எடுத்தாங்க, இன்னும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் ஹேண்ட் இஷ்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. 34, 35 எல்லாம் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 34, 35 ரெண்டுலேயுமே நான் ஹேண்ட் ஹேண்டில் போட்டிருக்கேன். ஒரு 100 பேட்டு ஒரு உடல் ஹேண்டில் எப்பயும் போலையும் போட்டிருக்கேன். ஒரு 300 பேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பேட்டும் போட்டிருக்கேன். ஒரு 300 பேட் ஸ்கூப் பேட் போட்டிருக்கேன். 34, 35 டபுள் பேட் அப்பரில் ஒரு 300 பேட் போட்டிருக்கேன். அதே மாதிரி சாஃப்ட் ரீஸ் ஒரு 200 பேட் போட்டிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது நம்ம பேட்டில், அதை வந்து சரி பண்ணணும். வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஷார்ட் போக மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குவாலிட்டி இஷ்யூ நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். அதனால் அதை எப்படியாச்சும் சரி பண்ணி நம்ம கஸ்டமருக்கு நல்ல பேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எய்ம். அதே மாதிரி ஹோல்சேல் நம்மள்கிட்ட கடையில் நிறைய பேர் எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிவகங்கை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நத்தம், புதுக்கோட்டை, அப்புறம் கந்தரவ கோட்டை, இந்த மாதிரி சேலம் சைடு இருக்காங்க ஒரு சில பேர், ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர், அவினாசி நிறையா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஆஃப் நேமும் சொல்லலாம், அந்தளவுக்கு நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க. புதுசாவோட எல்வி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்ருக்காங்க. சாம்பியன் அந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேட் நம்மளா கொடுக்குறோம். இருந்தாலும் அவங்க என்ன நல்ல பேட் எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா அவங்க ரீட்டைல் பண்ணும்ல. நம்ம ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் காட்டி தான் இந்த காஷ்மீர் வரைக்கும் நான் வந்திருக்கேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸாக பார்த்தீங்கன்னா வேறு மெயின் சிட்டி மேலூருக்கு வந்து மூவ் ஆக போகுது. அதே மைண்டில் வச்சுட்டு நம்ம காஷ்மீருக்கு இப்போ வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேல் கரெக்டாக பண்ணணும். ரீட்டைல் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணலன்னு இல்லை. ஹோல்சேல் நம்மளை நம்பி ஒரு 4 பேர் கடை ரன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்லா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது. அதனால் மெயினாக வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பேட்டு என்ன வெயிட்டில் நீ வேணும்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா கரெக்டான ப்ரொஃபைலில் அந்த பேட் கிடைக்கும். பேட் பேலன்ஸும் கரெக்டாக இருக்கும், அதனால தான் நான் வந்திருக்கேன். ஆனால் பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஒரு சில பேட்டில், அதனால் இஷ்யூ வருது, கிராக் ஆகுது. பேட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, இங்கே வந்தால் அதோட இதெல்லாம் தெரியுது டீட்டெயிலாம். அதனால் நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு நல்ல பேட்டு கிடைக்கும், நம்பலாம், நம்பி எடுக்கலாம். உங்களுக்கு இன்ன வரைக்கும் நான் கொடுத்த பேட் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பேத்துக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம அவங்களுக்கு நல்ல பேட் இனிமேல் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டு வேணும் அப்படின்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஷாப் ரன் பண்ணுறோம், ஃபுல் ஷாப் ரன் பண்ணுறோம், நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, கேட்குறாங்க நிறையா பேர். கண்டிப்பாக நல்ல பேட் பண்ணித்தரலாம். முடிஞ்ச அளவு பக்கத்தில் பார்த்துருக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு, இல்லாட்டி வந்துடுங்க. பக்கத்தில் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா பேட் நல்லாயிருக்கும். அதே நீங்கள் டைரெக்டாக ஆர்டர் போடுறவங்க இருக்காங்க, போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, முன்னப்பா இருக்கும், கொஞ்சம் பார்த்து போட்டு கரெக்டாக எடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். பேட்டு பார்த்தீங்கன்னா 35 பேட்டு பார்த்தீங்கன்னா செமி அப்பர் ஃப்ளாட் ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா செமி அப்பர் நிறையா எடுக்கிறோம். அதே மாதிரி பேட் ரெடி ஆகிட்டுருக்கு, ஸ்கூப் போடலை, ஸ்கூப் போகிறோம், நம்மளுக்கு எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 34 நார்மல் பேட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஃபினிஷிங் ஒர்க் போயிட்டுருக்கு. எல்லாமே 34 நார்மல் பேட்டு ஃபினிஷிங் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா 35 ஹேண்ட் ஹேண்டில் ஷார்ட்ஸில் போட்டிருந்தது. அது பார்த்தீங்கன்னா 34 உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஷார்ட்ஸில் போட்டதை. எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு, நல்லபடியாக எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். வந்துட்டு யாருக்கு என்ன பேட்டு வேணும் ஹோல்சேல் ரேட்டு எல்லாம் கான்டெக்ட் பண்ணலாம். இந்த கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேட்டு 35 and 34 எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா 34 எழுதியிருக்கோம். இந்த பேட்டிங்க 34 செய்கிறது, 35 போட்டிருக்கிறதெல்லாம் 35 செய்கிறது. நம்மளே கண்ணு இல்லாமல் செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் நிறையா கட்டை. இதுலேயும் ஒரு சில கண்ணு வரும், அதை நம்ம கழிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடும். இந்த பேட் நல்ல பேட்டாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹேண்டில் செய்ய போகிறோம். அந்த டைமில் உடன் ஹேண்டில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உடன் ஹேண்டில் ஹோல்சேல் நம்ம பண்ணுறோம், அதனால் அதுவும் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்ட் ஹேண்டில் 100 பேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ரீட்டெயிலுக்கு. ஹேண்ட் ஹேண்டில் அதுவும் கேட்டால் கொடுத்துடலாம் ஹோல்சேலுக்கு. இந்த கட்டை எல்லாமே அந்த பக்கத்துக்கெல்லாம் வேஸ்டேஜ் இதுக்குள்ளே எடுத்துருக்கு. இதோட ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் கட் பண்ணி ஹேண்டில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உடனே ஹேண்டில் இருக்குது, இந்த ஹேண்டில் இருக்குது, ஹேண்ட் ஹேண்டில் இருக்குது, ஆஃப் ஹேண்ட் ஹேண்டில், இந்த ஹேண்ட் ஹேண்டில் 3 லேயர் வர்றது, ஆஃப் கேனு ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க பேட்டு.
ஃபுல்லாக இங்கே இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக பேட் ஸ்டாக்கு தான், எல்லாம் விட்டு தான் ஃபுல்லாக விட்டு தான். மேலே இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, அது போல நான் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, எல்லா பக்கம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா டபுள் பிளேட் பேட் தான், கேரளா ஸ்கூப் போடுறக்கான எடுத்து வச்சுருக்கோம், ஃப்ளாட் அப்பர் ரெண்டுமே. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நாகப்பட்டினம், தினேஷ் ப்ரோ, அஜார்பாய், திருச்சி அவங்களுக்கெல்லாம் இந்த பேட் போவோம். எல்லாமே நல்ல பேட்டாக இருக்குது, ஏ கிரேட் விலையில். இந்த பக்கம் எல்லாம் பேக்கிங்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் மிஷின்ஸ் இருக்குது, இதெல்லாம் பேக்கிங் ஆகிருக்கு, டிஸ்பேச் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா முடிஞ்சளவு பெஸ்ட்டு பண்ணி தரோம். இந்த பக்கம் இருக்க பேட் பார்த்திங்கன்னா கிட்ஸு, கிட்ஸுக்குள்ள பேட்டு. ஓ பாய் தேக்கிறேன்னா ஒத்து பேட்காக ப்ராப்பர் பண்ணார் பேட்டு, அவர் வந்து கிட்ஸ் பேட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்காரு, குட்டி ஓனர் இவர் இந்த ஃபேக்ட்ரிக்கு.